93.5 சூரியன் எஃப்எம்ல உங்க ஆர்ஜி ரம்யா கூட கேட்டு இருக்கீங்க மகளிர் மட்டும். ஆஷிகா, இப்ப இருக்கிற கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒர்க்கிங் உமன்ஸா இருக்கிறாங்க. சோ அவங்க வந்து 1 இயர் 2 இயர் வரைக்கும் குழந்தை கூடயே இருந்து தாய்ப்பால் கொடுக்க முடியல. சோ இமீடியட்டா ஒர்க் போகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து ஃபார்முலா மில்க் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. பாலூட்டும் தாய்மார்கள் வந்து இப்போ நிறைய ஒர்க்கிங் உமன்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஒரு 4 மந்த்ஸ்க்குள்ளே வந்து நெக்ஸ்ட் ஜாபுக்கு போற மாதிரி எல்லாம் இருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு ஃபார்முலா ஃபீட்ஸ் எல்லாம் ஆரம்பிக்காம அவங்களோட தாய்ப்பாலே வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சுட்டு போறது நல்லது. அதை எக்ஸ்பிரஸ் பண்றது வந்து ரொம்பவே அட்வைசபிள். அது கண்டிப்பா அவங்க பண்ணலாம். அந்த வந்து எடுத்து வச்சுட்டு போற பாலை வந்து ரொம்ப சுத்தமான பாத்திரத்திலயோ சுத்தமான பாட்டில்லையோ எடுத்து வைக்கணும். அவங்க வந்து இப்போ உடனே கொடுக்க போறாங்க அப்படின்னாலும் கொடுத்துடலாம். இல்ல அதை வந்து 4 hours வரைக்குமே நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 4 hours ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க மில்கை வந்து சங்குலையோ இல்லைன்னா அதை ப்ராப்பரா வந்து குழந்தைய வந்து கரெக்டா பொசிஷன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து குழந்தைக்கு தேவையான அளவு பால் மட்டும் கொடுத்துட்டு நல்லா தோல்ல தட்டி விட்டுட்டு அந்த குழந்தை பர்ப் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கொண்டு போய் அவங்க வந்து குழந்தைய வந்து போட்டுடலாம். பாதுகாப்பான பிரசவத்துக்கு ஹிபா விமன்ஸ் கிளினிக், சவுத் பைபாஸ் ரோட், வனார்பேட்டை.